அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக சித்தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட பவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் ஹரி ஹர சுதனே அருள் செய்யன் ஐயப்பா அடை கல்லம் நீ இன்றி வேறும் இல்லையப்பா இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தால்தான் வணக்கங்கள் உன் சுவாமியே சரணம் ஐயப்பா ஒவ்வொரு வாரமே நம்ம பேசும்போது வாழ்க்கை மேன்மை அடையிறதுக்கு என்னென்ன ஃபாலோ சுபிக்ஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னென்ன ஃபாலோ சொல்லிட்டு பொதுவா ஒவ்வொரு புது தொடக்கம் ஸ்டார்ட் ஆகும்போதும் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி கொஞ்சம் பின்னடைவு இருக்கவங்களுக்கும் சரி அடுத்து வர இயர் நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயம் கொஞ்சம் நல்ல நன்மையா நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த வகையில அடுத்த வாரம் உங்களை சந்திக்க போறதே ஒரு புது தான் சந்திக்க போறோம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நல்லபடியாக அமையறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அதை பத்தி சொல்லுங்க முதல்ல நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என்னோடய அட்வான்ஸாக நியூ இயர் விஷஸுங்க ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே போல் இந்த வருஷத்தில் வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரொம்ப டஃப்பஸ்ட்டு டையத்தில் நம்ம இருந்தோம் பட் இறை அருளால் இந்த நா இந்த நாட்கள்லேயும் சில பேர் வந்து முன்னேறினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மையே அப்போது இந்த ஜாதகத்தில் வந்து எல்லாருக்கும் பாதிப்புகள் இருந்தாலும் சில பேருக்கு வந்து காப்பாற்றப்பட்டது எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னா நம்மளாம் இன்றைக்கி நிகழ்ச்சி பார்த்துட்டுருக்கிறதே இறைவனோட பேரூராற்றலால் தானே ஒழிஞ்சு வேறு எந்த காரணமும் கிடையாது அதுக்கு நம்ம கடவுளை நன்றி சொல்லிவிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முடியும் போது நம்ம நிகழ்ச்சி பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் அப்படிங்கும்போது நிறைய பேர் நீங்கள் இந்த வழிபாடுகள் கற்றுண்ட ரொம்ப சிறப்பாக இருக்கிறதும் எனக்கு தெரியும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த மன இருக்கங்கள் நமக்கு இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்த இருக்கங்கள் போகிறதுக்கு நீங்கள் எந்த ராசியாக இருங்க நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருங்க நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருங்க அப்படிங்கும் போது இதுக்கு நம்ம மூதாதையர்களும் நம்ம சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இதில் நீங்கள் எப்படி பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றிகள் கொடுக்கறதுக்கு செய்கிறதுக்கு வந்து நம்ம பழக்கங்களை மட்டுமே நம்பி அதை வந்து நீங்கள் செயல்படுத்துறது வந்து மாபெரும் வெற்றிகளை கொடுக்கும் குறிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெற்றிகளும் அதே மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் நம்ம வெளியே வந்துடுவோங்க இந்த மன இறுக்கங்கள் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகத்திய பெருமான் அகத்தீஸ்வரர் அப்படிங்கும் போது அகத்திய சித்தர் சொல்லி கொடுத்த விஷயங்களை நான் சொல்லித்தரேன் அதுக்கு முதல்ல நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லியே வரும்பொழுது உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிறதும் விநாயகரோட வழிபாடுகள் பண்றதும் அதே போல் டெய்லி முதல் காசை வந்து குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டு வர்றதும் அது இல்லாமல் நீங்க வந்து பண்ண வேண்டியது இதோ நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதும் அதே மாதிரி இந்த அகத்திய சித்தர் சொன்ன மாதிரி ஓம் ஹிரீம் ஓம் ஹ்ரீம் ஓம் ஹிரீம் அப்படிங்கிற மந்திரம் இது என்னடா வெறும்னா ஒரு ஓம் ஹிரீம் அவ்வளோ விஷயம் இருக்கான்னா இதை தொகுத்து நம்ம வழங்குகிறோம் அவ்வளோதான் அந்த அகத்திய பெருமான் இதெல்லாம் சொன்னதெல்லாம் இப்போ இது இதனால் என்ன ஆகும் மன கிளேஷங்கள் மன அழுத்தங்கள் அதே போல் ஒரு ஒரு இல்லாத்தன்மை இப்போ வீட்டிலையே சில விஷயங்கள் அழுத்தங்கள் இருக்கும் இதனால் அதாகிடுச்சா அதனால் இதாகிடுச்சான்னு ஒரு குழப்பங்கள் இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இதை நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வர்றதும் இது ஒரு எளிமையான மந்திரமாக உங்களுக்கு தெரியும் முதல்ல முன்னாடியே சொன்ன மாதிரி விநாயகரை வழிபட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதே போல் உங்கள் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடு அந்த ஜோதிடருக்கு தெரியும் அந்த ஜோதிடரை போய் நீங்கள் பார்த்துட்டு அதில் உள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதோடு சேர்த்து உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடையும் தெரிஞ்சுட்டு ஏன்னா கிரக அரசர்கள் தான் உண்மை அதே மாதிரி நவகிரக அரசர்களே உண்மை அப்போ அந்த நவகிரக அரசர்களை பிரீத்தி பண்ணிவிட்டு அதுக்கு மீறி உள்ள சக்தி யாருன்னு கேட்டிங்கன்னா சுவாமி தான் ஏன்னா சில ஜோதிட ரீதியாக சொல்லும் பொழுது அவ்வளோதான் உங்கள் லைஃப் அப்படின்னு இது இவ்வளோ நாள் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லி முடிச்சுடுவாங்க அதல்ல சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னு அப்படி ஒரு துன்பம் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படி அப்படிங்கிறது தான் வழிபாடுகள் அந்த வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் பரிகாரமாக ஆகும் பரிகாரம் மூலமாக வாழ்க்கை ஜெயிக்கலாம் ஸோ அந்த ஓம் ஹ்ரீம் அப்படின்னு சொல்கிற மந்திரத்தை எவ்வளோ முறை நீங்கள் சொல்ல முடியுமோ அதை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே வர்றது இதை நீங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது அந்த மன இறுக்கங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன இந்த விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்கிறதுல எல்லாம் மாறுபட்ட கருத்தை அன்பர்களே ஓகே சார் இந்த மந்திரம் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க குலதெய்வ வழிபாடை பற்றி சொல்லியிருந்தீங்க சார் பொதுவாக குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது வருடத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நம்ம குலதெய்வத்தை வரும் சில பேர் வந்துட்டு வீட்டில் கும்பிடுறத அவாய்ட் பண்ணிப்பாங்க ஒரு சிலருக்கு குலதெய்வம் யாருன்றதே தெரியலன்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும் ஸோ இந்த வழிபாட்டை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் அடியேன் கடந்து வந்த பாதையில நிறைய பேருக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சோம் இது நம்ம கண்டுபிடிச்சோமா இல்லைங்க அவனருளாளே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கும் போது அதை உங்கள் குலதெய்வத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வெறும் ஒரு சின்ன துரும்பாக இருந்தேன் அடியன் அவ்வளோதான் அப்படிங்கும்போது இதை எப்படி நீங்கள் பண்ணலாம் இதை நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது என்ன சிம்பிளாக திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு வேளை குலதெய்வமே தெரியாதவங்க ஃபஸ்ட்டு குலதெய்வம் தெரிஞ்சவங்கள சொல்கிறேன் வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிடுறது இல்லை குலதெய்வம் உங்களுக்கு எப்படி மூச்சு நிற்கிதோ எப்போ உங்களுக்கு மூச்சு நிற்கும் போது என்ன ஆகுது அது ஒரு பேரை மாறிடுது அதே போல் அந்த மூச்சா இருக்கணும் நம்ம குலதெய்வம் அந்த குலதெய்வம் எப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்கினாலும் நீங்கள் அங்கே போனாலும் சரி காசிக்கு போனாலும் ராமேஸ்வரத்துக்கு போனாலும் அந்த தெய்வம்லாம் அடுத்து தான் அடுத்தது நீங்கள் வழிபட வேண்டியது உங்கள் குலத்துக்காக உங்களுக்காக அழக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டுன்னா அது நம்ம குலதெய்வம் மட்டுமே அப்போ இதை சதா சர்வகாலமும் நினைக்கணும் சதா சர்வகாலம் நிற்கும் போது முன்னாடி வந்து நிக்கும் இந்த குலதெய்வம் நிற்கும் பொழுது அந்த குலத்தை மட்டும் கார்த்தி நிற்கும் ஒருவேளை குலதெய்வம் தெரியாதவங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நீங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி நீங்க இதுல இருந்தாலும் சரி மண்ணை எடுத்து வச்சுக்கோங்க மண்ணை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சிகப்பு கலர் துணியில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பியூர் சந்தனமாக இருக்கணும் இதை போட்டுக்கோங்க அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு எருக்கம் இது வாங்கி வேர் வாங்கி அதை எரிக்கலாம் இல்லையா அதெல்லாம் என்னால் முடியாதுன்னா பக்கத்தில் கடை இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு கறிக்கட்டையை எடுத்துக்கலாம் அந்த கறிக்கட்டையை எடுத்து அதில் போடலாம் இதோடு சேர்த்து கொஞ்சோண்டு சாம்பிராணியை கலக்கலாம் சாம்பிராணியை கலந்து இதை நீங்கள் என்ன செய்ங்கன்னா அதை ஒரு முடிச்சு மாதிரி கருப்பு கலர் துணியை எடுத்து கட்டுங்கள் கட்டிட்டு அதை சுவாமி இடத்துல வைங்க சுவாமி இடத்துல வச்சுட்டு மனசார ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குலதெய்வமே தெரியாதவங்க இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது எங்கே இருந்தாலும் என் குலதெய்வமே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபடணும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நாற்பத்தெட்டு நாட்குள்ளே உங்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் இது உண்மை இது ஒரு பெரிய தாந்திரிக சாஸ்திரம் சரிங்களா அப்படிங்கும்போது இதை நீங்கள் செஞ்சுட்டு வரணும் இதே மாதிரி இதை இதை வைக்கும்பொழுது தண்ணீர் வச்சுட்டே வாங்க தண்ணீர் வேறு எதுவுமே வைக்க வேண்டாம் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு தண்ணீர் வச்சுட்டே வாங்க உங்கள் குலதெய்வம் வந்ததுக்கு அப்புறம் நான் விளையாட்டுக்கு சொல்லலை இந்த குலதெய்வம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக நீங்கள் உப்பு கூட போட்டு பாருங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அதை இனிக்க ஆரம்பிச்சிடுங்க விளையாட்டுக்கு சொல்ல இந்த பூஜைகளை நீங்கள் செஞ்சுட்டு மனசார ஓ மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய் செரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் எங்கே இருந்தாலும் என் குலத்தை காப்பாற்ற வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருங்க அதுக்கு சூடன் ஊதுபத்தி இந்த மாதிரி காட்டிகிட்டே வாங்க ஒரு ஸ்டேஜில் அந்த தண்ணீர் இனிக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் வாழ்க்கையும் வந்து இணிக்கிறதை வந்து நீங்கள் உணர்ந்துருவீங்க அப்போ அந்த குலதெய்வத்தை வந்து ரெகுலராக போய் வழிபட்டுட்டே பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் நண்பர்களை நிகழ்ச்சியோட முதலமைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ

மேம் சொல்லுங்க மேம் உங்க கேள்வி கேட்கலாம் பாப்பாவோட எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆமா இதாவது இது பொதுவான கேள்வி பா எதாவது உங்களுக்கு ஜென்ரலா நீங்க எதாவது ஒரு கேள்விகள் இருக்கா படிப்பு சம்பந்தமா இந்த மாதிரி கேள்விகள் இருக்கா ஆ அகிரிபட்டிட்டு இருக்காங்க சார் அதுல ஆமா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்குமா இந்த இந்த தொழில் ரீதியான படிப்புகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இடையில வந்து ஒரு சில சிரமங்கள் இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும் போன வருடத்து டயத்துல உடல் ரீதியாகவும் மன ரீதியான உள்ள சிரமங்கள் இருந்திருக்கும்மா இது மார்ச் மாதத்துலேருந்து ஆ புரியலமா அது வந்து ரொம்ப உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த குழந்தைக்கு அது படிப்படியா நீங்க வழிபாடுகள் மூலமா தான் சரி செஞ்சிருக்கீங்க அந்த தெய்வ கடாட்சம் உள்ள குடும்பத்துல உள்ள பெண்மணி தான் நீங்க உங்களுக்கு தெய்வம் வர்றதை நீங்க உணரக்கூடிய பெண்மணி உண்டா இல்லையா அதனால நீங்கள் கவலைப்பட வேணாமா இந்த மார்ச் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிப்படியாக அந்த பொண்ணுக்கு எல்லாமே சரியாயிட்டே வரும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ பக்கத்தில் உள்ள கரூர் கரூருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கரூரார் சித்தரை வணங்கிட்டு வர்றதும் அங்கே சிவனுக்கு நீங்கள் எப்பயுமே நீங்கள் முடிஞ்சதுன்னா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நாலரை டு ஆறு கால நேரத்தில் போயிட்டு நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி வீட்டில் உள்ள பழமையான சிவாலய பக்கத்துல உள்ள சிவாலயத்துக்கு பண்ணிட்டு வாங்கம்மா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் உறுதியாக அந்த பொண்ணுக்கு கிடைக்கும் கிடைச்ச ஒன்றை புதிய கூப்பிட்டு சொல்லுங்கம்மா நன்றி நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் என்னோட பேர் பிரியங்கா சார் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நாங்க சிதம்பரத்துல இருந்து பேசுறோம் சார் ஓகே இது யாருக்கான கேள்வி என்னோட தங்கச்சிக்காக கேள்வி அவங்களோட பிறந்த தேதிமா

எட்டு எட்டு தொண்ணூத்தி மூணுல பிறந்தா சார் தங்கச்சி சரிம்மா மீனா ராசி ரேவதி நட்சத்திரம் சார் லக்கணம் தெரியல சார் பரவாயில்லமா சொல்லுங்க அவளுக்கு கல்யாணத்துக்கு சுத்தி ரெடி பண்றாங்க இன்னும் முடியல சார் அதாவதுமா இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு நேற்று நீங்கள் பார்க்கலம்மா இது கடந்த ஒரு ரெண்டு ஆண்டு காலமாக பார்க்குறீங்க இடையில ஒரு கல்யாணம் வந்து அது முடிகிற மாதிரி இருந்தும் தடையாக நின்றுட்டு இருக்குமா இந்த பொண்ணுக்கு ஜாதகப்படி உள்ள விஷயங்களில் நீங்கள் பார்க்கும்பொழுது திருநாகேஸ்வரமும் அதே போல் திருப்பாம்பரமும் நீங்கள் போய்ட்டு வாங்கம்மா திருப்பாம்பரமும் போய்ட்டு வாங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள பெண் சாபங்கள் உள்ள ஜாதகமாக தான் இந்த ஜாதகம் இருக்கணும் அப்படிங்கும்போது விடாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு பெண் தெய்வ வழிபாடுன்னு நான் சொல்கிறது உங்கள் குடும்பத்தில் அதான் உங்கள் கணவன் வழியில் உள்ள இருந்து இறந்த ஒரு பெண்மணியோட இது உண்டு அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க அருகாமையில் உள்ள ஜோதிடர்கிட்ட போய் அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க பக்கத்தில் நடராஜ பத்து படிச்சுட்டே வாங்க சிதம்பரம் கோயிலுக்கு போய் நடராஜ பத்து படிச்சுட்டே வாங்க அதே போல் நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து இரவு நேரத்தில் போய் காளியை கும்பிட்டுட்டு வாங்க தில்லை காளியை கும்பிட்டுட்டு வாங்கம்மா அதே மாதிரி அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டே அந்த பொண்ணு வச்சுட்டே வரட்டோமா உறுதியாக அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெப்ரவரி மாத டயத்தில் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்கள் புது யுகத்துக்கு நன்றி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோடய தொடக்கத்தில் வந்துட்டு நீங்கள் குலதெய்வ வழிபாடு அதே போல் இஷ்டத்தெய்வ வழிபாடுன்னு சொன்னீங்க சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போனால் மன சாந்தியாக இருக்குது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது கூட அவங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேரை சொல்லி தான் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க முருகா துணை இல்லைன்னா வந்து அம்மா துணை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி இஷ்ட தெய்வத்தை எப்படி வழிபடலாம் சார் கோயிலுக்கு போகிறத தவிர்த்து ஷோ இப்போ இந்த இஷ்ட தெய்வம்ங்கிறது சில பேருக்கு தானாக பிடிச்சி பண்ணக்கூடிய தெய்வம் இதையும் நீங்கள் வழிபடலாம் தப்பு இல்லை ஆனால் ஜாதகப்படி சில பேருக்கு சில இஷ்ட தெய்வ வழிபாடுகள் தான் ஜெயிக்க வைக்கும்னு சாஸ்திரத்தில் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் அது வந்து நல்ல கற்ற ஜோதிடருக்கு நல்லா தெரியும் அப்போ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முதல்ல போய் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பாருங்கள் போய் பார்த்துட்டு எந்த ஒரு வழிபாடுகள் பண்ணும்போது என்னுடைய இஷ்ட தெய்வங்கள் என்னன்னு கேளுங்க அப்போது அந்த இஷ்ட தெய்வத்தை அவங்க சொல்லுவாங்க இந்த இஷ்ட தெய்வத்தோட சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்மாவில் அதாவது இந்த பிராரப்த கர்மான்னு சொல்லக்கூடிய இந்த கர்ம இந்த விஷயத்திலையும் அதே போல் உங்கள் சஞ்சித்த கர்மா நீங்கள் முன்னாடி செய்த பாவங்கள் முற்பிறவியில் செய்த பாவங்களோ இல்லை தீமைகளை அழிக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்ட தெய்வத்துக்கு உண்டு அதையும் சித்தர்கள் மகாபுருஷர்கள் சூட்சமமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ அந்த சூட்சமமான சொன்ன விஷயங்களை நீங்கள் பண்ணி வரும்பொழுது அது என்ன ஆகிடும் அப்படின்னா அது கர்மாஸ் வந்து குறையும் அதே போல் இந்த இதில் ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது ஐம்பது கிலோமீட்டரில் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய தீய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு பதிலாக அந்த இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுண்டே வரும்பொழுது அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே உடனே சின்ன சின்ன விஷயமா வரும் ஆனால் அது வந்து மலையாக வர்றது சின்ன இதாக போய் முடிஞ்சுருங்கறதுல எல்லா மாறுபட்ட கருத்தில் பட் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து அதிக உத்தமமாக இருக்கும் அது வந்து அந்த ஜோதிடரை கேட்கும்பொழுது அவங்க கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பாங்க அந்த வழிபாடுகளை பண்ணி வாழ்க்கையில் சிறப்படையலாம் நண்பர்களே ஓகே சார் அதே போல் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் கிடையாது ஒரு சிலர் மட்டும் இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் வருங்காலத்தில்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது கேலண்டரை பார்த்து பாலன் பண்ணுறது இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தாத்தா மார்கள் பாட்டிமார்கள்லாம் வந்துட்டு பஞ்சாங்கம் எடுத்து வச்சு பார்ப்பாங்க அந்த பஞ்சாங்கத்தை எப்படி பார்க்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் உறுதியா மேம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இது வந்து ஒரு கணக்கு உண்டுங்க அந்த காலங்கள்லேருந்து நம்ம ஹிந்து தர்மத்திலையும் உண்டு குறிப்பாக தமிழர்களோட பண்பாட்டில் உண்டு என்னென்ன அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அந்த இன்னைக்கு தான் நம்ம சயின்ஸ் இதெல்லாம் நம்ம பேசின்னு இருக்கோம் அந்த காலங்களில் பஞ்சாங்க அடிப்படையில் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோயில்களும் இருக்கட்டும் அதுக்கு இன்னும் சில சாஸ்திரங்கள் இருக்குங்க இப்போ பாருங்கள் சனீஸ்வர பகவானோட கோயிலாக இருக்கட்டும் இதெல்லாம் பாருங்க இன்னைக்கு சயின்ஸில் சொல்கிறாங்க சாட்டனோட ஒளி தான் வருதுன்னு அந்த காலத்தில் ஏது சொல்லுங்க அப்படிங்கும்போது பஞ்சாங்கத்தில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது நம்மளுடைய பண்பாட்டில் ஒன்று இப்போ இந்த பஞ்சாங்கம் படிக்கும்பொழுது என்னாகுமோ உங்களை அறியாமல் நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்ப்பீங்க அப்போ அந்த பஞ்சாங்கத்தை பாருங்கள் தான் இன்றைக்கி எந்த திதி இருக்குது இன்றைக்கி என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணும் மனசு அந்த இடத்துல இறைவனாக வணங்கும் அப்போ அது என்ன ஆகுனா திதி சூன்யம்னு ஒன்று உண்டுங்க இப்போ நான் சொல்கிறது ரொம்ப டெக்னிக்கலாக நினச்சிக்காதீங்க எளிமையாக சொல்கிறேன் ஒவ்வொரு திதிக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் சில வெற்றிகள் கிடைக்கும் இப்போ அந்த பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு விநாயகரை வணங்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை வணங்கிட்டு அதை நீங்கள் தொட்டு கும்பிட்டா கூட போதும் அதே மாதிரி நம்ம எப்பயும் போலதான் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பஞ்சாங்கம் நம்மளுடைய புதுயுகம் அன்பர்களுக்காக இலவசமாக தரோம் ஒருவேளை நேராக வர்றவங்களாக இருந்தால் முன்னாடியே புக்கிங் பண்ணிக்கோங்க சென்னை ஆஃபீஸில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் கொடுக்குறோம் நேராகவே வாங்குறவங்க வாங்கிக்கலாம் திருச்சியில் இருக்கவங்க செவ்வா புதன் வியாழன் நேராக வந்து வாங்கிக்கலாம் அதை தவிர்த்து போஸ்டல் சார்ஜஸில் வேணும் அப்படின்றவங்க போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா பஞ்சாங்கம் ஃப்ரீ தான் அதை வாங்கி படிங்க அன்னைக்கு நான் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அந்த கிரக அரசர்களோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் அது கேலண்டர் ரூபத்தில் அந்த பஞ்சாங்கம் பண்ணியிருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருப்பமாக இருக்கும் இருக்கிறவங்க அதை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன சார் எங்க வீட்டுக்காரர் பேர் வந்து ராவணன் அவரோட பிறந்த தேதி என்னம்மா பிறந்த தேதி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மேடம் ஓகேம்மா அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா ராசி கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் மேடம் லக்னம்மா லக்னம் ரிசிபல் லக்னம்

ஆமாம் இதை பொறுத்த வரைக்கும்மா இந்த இவர் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது ஈவினிங் செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி கால் பண்ணுங்கள் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தரேம்மா இவருக்கு வந்து சில அது என்ன சொல்கிறது கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்னால நம்பி ஏமாந்தவராக இருப்பார் இதுதான் உண்மை கரெக்டாக இல்லையா ஆமாம் சார் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிடுறேம்மா இப்போ பொது மேடையாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருப்பாங்க அதுக்கு தான் நாசுக்காக சில கேள்வியோடு நிறுத்திடுவேன் செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி நைட்டு பேசுங்கம்மா சில விஷயங்கள் சொல்லித்தரேம்மா அதை நீங்கள் நீங்கள் மட்டும் கால் பண்ணுங்க ஏன்னா இந்த பொது மேடையில் சொல்ல முடியாதுன்றதுனால சொல்கிறேன் பண்ணுங்கம்மா நான் உங்களுக்கு அதை ஒரு இது சொல்கிறேன் அதைபடி நீங்கள் பண்ணிக்கோங்க நன்றிம்மா நன்றிம்மா கால் பண்ணுறதுக்கு பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது வந்துட்டு நான் இருக்கிற வீடு சரியில்லைன்னு நினைக்கிறேன் இந்த வீடை மாற்ற முடியல இந்த என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்பாங்க சார் அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் இல்லை சரி பண்ணிக்காமல் வழிபாட்டு முறைகள் மூலியமாக அது குணப்படுத்திக்க முடியும் ஷோர்மா சொல்லுங்கள் இது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பல பேர் இன்றைக்கி அந்த நாலாம் பாவம்னு சொல்லிட்டு அந்த வாஸ்துங்கிற பேரில் பெரிய குழப்பத்தில் நம்ம எல்லாமே இருக்கும் சரிங்களா இது மாற்றலாமா இந்த திசையில் போகலாமா அதில் போகலாமா இதில் போனால் அப்படி ஆகிடுமா அப்படி போயிடுமா அப்படி போயிருமா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அதனால் இதை பொறுத்த வரைக்கும் சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்களை விட நம்மெல்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் கிடையாது யாராக வேணா இருக்கட்டும் பெரிய ஆளுங்க கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எப்பயுமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் அஷ்டதிக்கு நாயகி யாருன்னா மீனாட்சி சரிங்களா அஷ்டதிக்கு பாலகர்களை தான் வாஸ்து சரிங்களா அப்படிங்கும்போது அஷ்டதிக்கு நாயகி மீனாட்சியை வழிபடும் பொழுது நீங்க செய்ய வேண்டியது சித்த மகாபுருஷரான நம் அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி நீங்க செய்ய வேண்டியது ஓம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம்னு சொல்லணும் இதை செஞ்சுன்னு நீங்கள் உங்கள் ஆற்றுல என்ன பண்ணலாம் வெள்ளியில் கும்பம் இருந்தது இது வசதி வாய்ப்புகள் இல்லை நான் அடுத்த வீட்டுக்கு மாற்ற முடியாதுங்க எங்களுக்கு வசதியே இல்லை நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறோம் உங்களுக்கு இதை நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் நடு இடத்துல உட்காந்து வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இல்லை நீங்கள் பிறந்த நாளில் அதாவது திங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமைக்குள்ள அந்த ஏழு நாள் ஏதோ ஒரு நாள் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நாளில் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த கலசத்தை கையில வச்சுட்டு ஓம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் இது நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே வர்றது அதே போல நீங்கள் விநாயகரை நினச்சிக்கிறது உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கிறது நினச்சிட்டு நீங்கள் விடாமல் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ முறை செய்ய முடியுமோ அந்த தண்ணீரில் கை வச்சுட்டு ஜபம் பண்ணிவிட்டு உங்கள் வீடில் ஒவ்வொரு மூலையில் தெளிக்கிறது அதை மாவிளினால் தெளிச்சுட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அடியனோட தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னா சுவாமி தான் எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்க வைப்பார் அப்படிங்கும்பொழுது ஒரு செங்கக்கல்லும் சிமெண்ட்டும் உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றுறதை விட தெய்வத்தோட துணையோட மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம்ங்கிறதெல்லாம் திண்ணமான கருத்தை அடியே எனக்கு என்றைக்குமே உண்டு ஸோ அதனால் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அந்த அஷ்டதிக்கு நாயகியாக மீனாட்சியம்மனோட பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும்பொழுது உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தால் அது வந்து போயிடும் வாஸ்து ரீதியான தோஷங்கள் இருக்கும்போது அந்த அம்பாள் வந்து உங்களை காப்பாற்றுவாங்கிறதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே ஓகே சார் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ

லக்னம் சார் லக்னம் திரிகலமாக உலகமுள்ள ஒருடகேவே ஓகே சார் உங்கள சந்தேகத்தை கேட்கலாம் சார் நேபில் தான்arkar ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் இருக்கேன் சாமி எல்லாம் ரொம்ப நன்றி சொல்லுங்க ஐயா நாங்க ஒரு இடம் வந்து ஒரு இடம் சரி தெரியாது சரி பல பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு ஐயா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்கள் வாங்கினதுனால உங்க உங்க வீடு சைட்லயும் சரி அதே மாதிரி உங்க சொந்தத்திலயும் சரி சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் இதுல வந்து குலதெய்வ விஷயங்கள்லயும் சில மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு உண்டு இதை வந்து நீங்கள் எப்படி சரி செய்யணும்னா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை மனசார நினைங்க ஒரு சிகப்பு கலர் துணியை எடுத்துட்டு டெய்லி ஒரு இருபத்தேழு தடவை கையில் காசு எடுத்துக்கோங்க காசு எடுத்துகிட்டு எனக்கு இடம் விற்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிட்டு ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சவும் நமகனு முருகனோட மூல மந்திரத்தை சொல்லுங்கள் குலதெய்வத்துக்கு இந்த காசு வந்ததுக்கு அப்புறமா குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்துங்க இந்த குலதெய்வத்தை பண்ணுங்கள் அதேமாதிரி பெண்களை நீங்கள் ரொம்ப ஹர்ட் பண்ணுவீங்க ஹேர்ட் பண்ணாதீங்கயா நல்ல வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான என்னோட மனபாரமாக வாழ்த்துக்கள் சுவாமியே சன்னமயப்பா நன்றி சார் கால் பண்ணதுக்கலாம் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு சார் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எங்கே வந்து சந்திக்கலாம் அதை பற்றி ஷியூர் ஸோ இதில் வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து அது சென்னையில் ஆஃபீஸ் இருக்கோங்க நாங்கள் கட்டணங்கள் வாங்கி தான் ஜாதகம் பார்க்குறோம் ஸோ அது இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் இருக்கும் இதை தவிர்த்து உங்களுக்கு தெரியும் தாந்திரிக ரீதியான வகுப்புகள் தனிநபருக்கு நம்ம நடத்திட்டு வந்துகிட்ருக்கோம் ஒருவேளை விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மூணு தடவை நேராக மாதிரி இருக்கும் ஆன்லைன்லேயோ ஸ்கைப் மூலமாகவும் நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் விருப்பமாக இருக்கவங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கும் கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம பண்ணுறோம் நண்பர்களே முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த பஞ்சாங்கங்கள் நமக்கு இலவசமாக தந்துகிட்ருக்கும் விருப்பமாக இருக்கவங்க சென்னையில் நேராக வந்து முன்னாடியே புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம் திருச்சியில் இருக்கவங்க நேராக வந்து வாங்கிக்கலாம் வர முடியும் முடியாதவங்க போஸ்டலில் அனுப்பணுன்னா அந்த போஸ்டல் சார்ஜஸ் பே பண்ணிங்கன்னா அனுப்புவோம் அனுப்பும்போது போது அந்த பஞ்சாங்கத்துக்கு இந்த காசும் நான் வாங்குறதில்ல வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்பதில் நிறைய தகவல்கள் அதில் இருக்கும் நன்றி சார் நன்றிம்மா